பாரதிய ஜனதா கட்சிக்குள் நடக்கும் உட்கட்சி பூசல், கொத்து கொத்தாக வெளியேறும் மூத்த தலைவர்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள், உட்கட்சிக்குள் நடக்கும் போராட்டம், அமித்ஷா மோடி கூட்டணிகளால் ஓரம் கட்டப்படும் பாஜகவின் மூத்த தலைவர்கள். 5 மாநில தேர்தல்கள் நடைபெறவிருக்கிறது. அந்த 5 மாநில தேர்தல்களில் முதல்வர் முகம் கூட இன்னும் செலக்ட் பண்ண முடியாத பரிதாப நிலையில் பாஜக கட்சிகளுக்குள் நடக்கக்கூடிய தொடர் உட்கட்சி பூசலால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலையில் பாஜகவினுடைய பரிதாப நிலை இன்னைக்கு வந்திருக்கிறது. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் போன்ற கோர் ஹிந்தி பெல்ட் மாநிலங்கள்ல பாஜக கட்சிக்குள் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல், மோடி அப்படிங்கிற ஒரு முகத்தை தாண்டி அந்த கட்சிக்கு வாக்கு சேகரிக்க எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பரிதாப நிலை, ராஜஸ்தான் மாநிலத்தில் நடக்கும் தொடர்ந்த உட்கட்சி பூசல், அந்த மாநில முன்னாள் முதல்வர் வசுந்தராஜா சிந்தியா ஓரம் கட்டப்படுகிறாரா, இதை குறித்த செய்திகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. வரக்கூடிய 5 மாநில தேர்தல், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, மிசோரம் நடக்க போகுது. இந்த 5 மாநில தேர்தல்களுக்கு காங்கிரஸ் கட்சியினரும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் பிஜேபியும் தயாராகிக்கிட்டு வருது. ராஜஸ்தான் மாநிலத்துல சமீபத்துல 4 எலெக்ஷன் கேம்பெயின்குரிய யாத்திராவை ஆரம்பிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் ஒட்டு மொத்தமாக ஒரே டைம் லைனில் வந்து எலெக்ஷன் கேம்பெயினை ஆரம்பிக்கிறதுக்கு பரிவர்த்தான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து ஒரு யாத்திராவை ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து அமித்ஷா தொடங்கி வைக்கிறாரு ஒரு கட்டத்தை. இன்னொரு கட்டத்தை ஒவ்வொரு ஒன்றிய அமைச்சர்களும் தொடங்கி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பிஜேபியால் அமைக்கப்பட்ட அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் வந்து வசுந்தராஜா சிந்தியா அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த பெண்மணி, ராஜஸ்தான் மாநிலத்தில் அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவங்களுக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் மட்டும் இல்லை, ஹிந்தி கோர் பெல்ட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் வரைக்கும் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது. காரணம் என்னென்னா அவர்களுடைய உறவினர் தான் மத்திய பிரதேசத்தில் உள்ள சித்தந்திரியா சிந்தியா அப்படிங்கிறவர். ஸோ இவங்க எல்லாமே ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவங்க. ரொம்ப காலகட்டமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்களாக தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வராங்க. ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் வசுந்தராஜா சிந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்படுகிறார். எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டியிலேருந்து அவர் பெயரை நீக்கியிருக்காங்க. முக்கியமான பல நிகழ்வுகளுக்கு வந்து அவரை அழைப்பதில்லை. அவர்களையும் அவர் குடும்பத்தினரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பாஜகக்குள்ள வந்திருக்கு. சமீபத்தில் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் தேதியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தேர்தல் வேட்பாளர்களை வந்து பாரதிய ஜனதாவுடைய எலெக்ஷன் கமிட்டி, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி, அந்த கட்சியினுடைய கமிட்டி வந்து ஜேபி நட்டா தலைமையிலையும் மோடி அவர்களுடைய தலைமையிலும் நடந்து வேட்பாளர் பட்டியலையே வெளியிட்டாங்க. அந்த வேட்பாளர் பட்டியல் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு 21 பேரும், மத்திய பிரதேச மாநிலத்துக்கு வந்து 29 பேருடைய பட்டியலும் வெளியிட்டாங்க. அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் சிஎம் ஃபேஸாக இருக்கக்கூடிய இல்லை முன்னாள் சிஎம் அப்படின்னு இருக்கக்கூடிய அவர்களுடைய பெயர்களெல்லாம் இடம்பெறலை. மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌஹான் தான் முதல்வராக இருக்கார், இப்போ அவருடைய பெயரே அதில் இடம்பெறலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனங்களும் வந்துச்சு. அதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுறது மோடி அமித்ஷா அவர்கள் தலைமையிலான ஒரு குழுவும், மற்றவர்கள் தலைமையிலான மூத்த பாஜகவினர் தலைமையிலான ஒரு குழுவும், ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமாக ஒரு குழுவும் கட்சிக்குள்ளேயே பிளவுபட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்படிலாம் பிளவுபடலை, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, ஊழல் போன்ற பிரச்சனைகளை டைவர்ட் பண்ணுறதுக்கு இவர்கள் வந்து இந்த டாக்டிக்ஸை கையில் எடுத்திருக்கிறாங்க பாஜகவினர் அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் 2018 அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சது காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் பின்வாசல் வழியாக அந்த சிந்தியா அவர்களுடைய தலைமையில் வந்து 20 எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சிச்சு. ஆட்சி அமைச்ச நாட்களிலிருந்து இன்றைக்கி அந்த மாநிலத்தில் பல்வேறு ஊழல்கள், குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அதில் பிரதானமாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 40% கமிஷன் சர்க்கார் அப்படின்னு சொன்ன மாதிரி மத்திய பிரதேசத்தில் 50% சர்க்கார் கமிஷன் அப்படின்னு ஒரு சொல் வந்து இன்றைக்கி பிரபலமாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஒப்பந்ததாரர்களுடைய கூட்டமைப்பு வந்து அந்த மாநில
ஹைகோர்ட் தலைமை நீதிபதிக்கே வந்து லெட்டர் எழுதுனாங்க. எங்ககிட்ட கமிஷன் வாங்கிக்கிட்டு தான் எங்களுக்கு கான்ட்ராக்டே கொடுக்குறாங்க. பொதுவாக வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அந்த பில் சாங்ஷன் பண்ணுறப்ப அதிலிருந்து பணத்தை கொடுப்போம் பொதுவாக. ஆனால் இவர்கள் 50% கமிஷனை வாங்கிக்கிட்டு தான் கான்ட்ராக்டே கொடுக்குறாங்க. அதில் கான்ட்ராக்ட்டு சில நேரம் டிலே ஆகுது. இதில் ஒரு சில நபர்கள் அவங்க தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிற அளவுக்கு கூட போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே கடிதத்தை எழுதுனாங்க. கிட்டத்தட்ட 254 ஊழல், கொட்டாலா ஷீட் அப்படிங்கிற ஒரு ஊழல் பட்டியலை சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் முன்னாள் மத்திய பிரதேச முதல்வர் கமல்நாத் வந்து வெளியிட்டார். ஒரு புறம் ஊழல், இன்னொரு புறம் வந்து வேலைவாய்ப்பின்மை, இன்னொரு புறம் வந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்வுகள். ஸோ இந்த விஷயங்கள் வந்து மக்கள் மனதில் வந்து மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு பாஜக மேலே. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு ஒரு புறம் பார்த்திங்கன்னா ஓட்டு கேட்பதற்கு மக்கள் மத்தியில் போய் ஓட்டு கேட்பதற்கு இன்னும் மோடி அவர்களுடைய முகம்தான் தேவைப்படுகிறது. பாஜகவினுடைய அந்த மாநில அரசாக இருக்கட்டும் இல்லை ஒன்றிய அரசாக இருக்கட்டும், மக்கள் மத்தியில் போய் நாங்கள் இவ்வளவு சாதனைகள் செஞ்சுருக்கிறோம், மக்களுக்கு இவ்வளவு செஞ்சுருக்கிறோம், இதை விட நாங்கள் இன்னும் அதிகமாக செய்வோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் அங்கே இல்லை, அவர்கள் எந்த வித சாதனைகளையும் செய்யலை. அப்படி ஒரு பரிதாப நிலையில தான் பாஜக இன்னைக்கு இருக்காங்க. அதனால் மோடி அப்படிங்கிற ஒரு முகத்தை மட்டுமே வச்சு ஓட்டு கேட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கள நிலவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும் இல்லை அரசியல் விமர்சகர்களுடைய அரசியல் திறனாய்வாளர்களுடைய கருத்து கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி வந்து மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றுக்கிட்டு வருது. மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு மக்கள் மத்தியில் பெருகிக்கிட்டு வருது. அதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுறது என்னென்னா, கர்நாடகத்தில் ரொம்ப சாதாரண மக்கள் பிரச்சனைகளை வந்து மக்களிடத்தில் எடுத்துகிட்டு போனாங்க. மக்கள் எளிதில் அணுகக்கூடிய வகையில் அவங்க செயல்பட்டாங்க. மக்களுக்கு சில முக்கிய வாக்குறுதிகளை வாக்குறுதியாக கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகள் அனைத்தையுமே ஆட்சிக்கு வந்த சில மாதங்கள்லேயே நிறைவேற்றி காட்டி இன்னைக்கு வெற்றிகரமாக நடைமுறையிலையும் இருக்குது. அந்த ஒரு இம்பேக்ட் வந்து இன்னைக்கு ஹிந்தி மாநிலங்களில் வந்து ஒரு பெரிய பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி வந்து பெண்களுக்கு உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய், பெண்களுக்கு இலவச பேருந்து, 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு மின்சாரம் ஃப்ரீ, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஊதியம், மாணவர்களுக்கு ஊதியம், இலவச மானியம், இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்து கர்நாடகாவிலையும் 5-star திட்டம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த 5-star திட்டத்தை வந்து மக்கள் மத்தியில் எல்லா மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 135 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்று இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறாங்க கர்நாடகத்தில். அதே திட்டத்தை அடுத்தடுத்து வரக்கூடிய 5 மாநில தேர்தல்களிலும் நாங்கள் கொடுக்க போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மத்திய பிரதேசத்தில் 1500 ரூபா குடும்ப தலைவிகளுக்கும் இலவச மின்சாரமும் ஓய்வூதிய திட்டமும், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகையும் அந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ராஜஸ்தான்லேயும் தொடரும், சத்தீஸ்கர்லேயும் தொடரும், மிசோரம், தெலுங்கானா எல்லா மாநிலத்திலையும் அந்த திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் காங்கிரஸ் கட்சியின் மீதும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும் மற்றும் பல்வேறு கட்சிகள் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த கட்சிகள் வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்னா நிச்சயம் அவர்கள் அதை நிறைவேற்றுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் வளர்ந்துருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லுது. அப்படியே இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா, மோடி அமித்ஷா அப்படிங்கிற இரண்டு முகத்தை தாண்டி அந்த பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர்கள் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாவட்டத்தில் செல்வாக்குள்ள அந்த தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, மோடிக்கும் அமித்ஷா அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய தோல்வியை அந்த கட்சிக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா கர்நாடகாவில் அந்த லோக்கலில் பிரசித்தி பெற்ற தலைவர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா எடியூரப்பாவா. அதுக்கடுத்து சில பாஜக தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவர்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்கப்படலை. மோடி அவர்களுடைய முகத்தையே தூக்கி பிடிச்சாங்க. அது மிகப்பெரிய தோல்வியை வந்து கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு 5 மாநில தேர்தல்களிலும் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பாஜக கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல் இருக்குது. மோடி அப்படிங்கிற ஒரு நபரை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போடுறாங்க. இன்னொரு பக்கம் மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அதிருப்தி நிலவுது. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. ஊழல், விலைவாசி உயர்வு போன்ற விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வருது. இன்னொரு புறம் காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணி வந்து நாளுக்கு நாள் வலுப்பெற்றுக்கிட்டே வராங்க. மக்கள் மத்தியில் நம்பிக்கை அதிகமாக சம்பாரிச்சுக்கிட்டு வராங்க. 5 மாநில தேர்தல்களிலும்
மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் கட்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து பாஜகவில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் முதற்கொண்டு முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முதற்கொண்டு அப்படியே கொத்து கொத்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் மட்டும் இப்போ வரைக்க 10 முக்கிய நிர்வாகிகள் அதில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் கூட அடங்குவாங்க. அவங்க பாஜகலேருந்து விலகி காங்கிரஸில் சேர்ந்துருக்கிறாங்க. அதே நிலை தான் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் போன்ற இதுலேயும் நடக்குது. அரசு அதிகாரிகள் உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னா மோடி மேஜிக் எடுபடாது, மோடி மீது மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, இதுக்கப்புறமும் மோடியை வச்சு அவங்க வந்து வாக்கு சேகரிக்க முடியாது. காரணம் என்னென்னா சொல்லிக்கிற அளவுக்கு மோடி அவர்கள் சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. ஒரு வாக்குறுதியாவது சாலிடாக அவர் நிறைவேற்றியிருந்தார் அப்படின்னா அதை வச்சு அவங்க கேம் விளாடலாம், ஆனால் எதுவுமே பண்ணலை. அதனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பேக்டை வந்து களத்தில் கிரியேட் பண்ணோம் மோடி அவர்களை வந்து முன்னிறுத்தி வந்தாங்கன்னா. அதே மாதிரி லோக்கல் தலைவர்களுக்குன்னு மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்குது, அவர்களை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி பாஜகவினுடைய மேலிட தலைவர்கள் நடந்துக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும். ஸோ இது எல்லாமே காங்கிரஸுக்கு ஆதரவாக போய் சேரும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க. இதை குறித்து அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளை நம்ம விவாதிப்போம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.